விரைவாக நடக்க இருக்கிற இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் மிக முக்கியமான ஒன்று வருகின்ற அதாவது இந்த மாத ஏப்ரல் மாத இறுதியிலேயே இந்த விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லப்படுறது செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான வேலைகள் முன்மறவாக நடப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரியான திகதி இதுதானா அப்படின்றது இன்னும் தீர்மானிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே செய்திகளில் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதினு சொல்கிறாங்க அது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த மாதம் வந்து கப்பல் சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட போறாங்க பழைய சேவையை மீண்டும் ஆரம்பிக்கிற ஒரு சேவை யாழ்ப்பாணத்திலிருந்து புதுச்சேரிக்கான சேவையாக இந்த கப்பல் சேவை இடம்பெற போகிறது அதாவது ஒரு நாளைக்கு அங்கிருந்து உண்டு இங்கிருந்து உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சேவை இடம்பெற போகிறது நான்கு மனத்தாளங்களில் புதுச்சேரியை சென்றடையக்கூடிய இந்த சேவையானது மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட போகுது இந்த ஆரம்பிக்கிறதால என்ன நன்மை இருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கும்போது புதுச்சேரிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அதாவது காங்கிரஸ் சந்தேசம் துறைக்கும் இடையிலான இந்த சேவையின் போது நூறு கிலோ இடையுடைய பொருட்களை இங்கிருந்து ஒருவர் கொண்டு செல்லலாம் அங்கே அங்கிருந்து நூறு கிலோ இடையுடைய பொருட்களை வந்து இங்கே கொண்டு வரலாம் இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது குறிப்பாக இப்போ விமானங்களில் நாங்கள் வந்து முப்பது கிலோவுக்கு குறைவான இடையை தான் கொண்டு போகிறோம் ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு வியாபார சேவையாக அல்லது வியாபார நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்க போகுது போக்குவரத்தையும் தாண்டி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாருக்குமே பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது ஆனாலும் இது எப்போ ஆரம்பிக்கப்பட போது அப்படின்ற கேள்வி இருக்குது இது வரைக்கும் நான் தேடி பார்த்ததில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி இந்த சேவையானது நிச்சயமாக ஆரம்பிக்கப்படுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட போகுது இதன் காரணமாக யாழ்ப்பாணத்திற்கும் அல்லது வடக்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்குமான தொடர்பு மிக நெருக்கமான ஒரு தொடர்பாக இருக்கப்போகுது பல பொருட்கள் வந்து அங்கேருந்து இங்கே வரப்போகுது அதோடு மட்டுமா பொருட்களுக்கான விலை மிகப்பெரிய அளவில் குறையலாம் அப்படின்வாது எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இந்த வியாபார பொருட்கள் மரக்கறிகள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் இந்த மாதிரியான பல விஷயங்களால் வடக்கில் பல வியாபாரங்கள் பெரிய அளவில் போகிறதுக்கான மக்களுக்கு பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது இரண்டாவது விஷயம் எரிபொருள் கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது மூன்று வெளிநாட்டு எரிபொருள் நிறுவனங்களுக்கு இங்கே எரிபொருளை விநியோகம் செய்வதற்கு மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த இன்றைய நாளில் செய்தியில் பார்க்கிடைச்சது ஆங்கில செய்தி ஊடகம் செய்தித்தாள் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது அதாவது இப்போ இருக்கிற இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனமும் லங்கா ஐஓசி நிறுவனம் இந்தியன் பெட்ரோலிய நிறுவனமும் வந்து இப்போ சேவையை வழங்கினாலும் அவங்க வந்து நிர்ணயிக்கிற விலையானது ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரியும் லங்கா ஐஓசி வந்து கொஞ்சம் விலை அதிகமாகவே விற்றாங்க ஆனால் பெட்ரோலிய கூட்டத்தான் அவனோட விலை குறைவாக இருந்தது இப்போ ரெண்டுமே சரிசமனான விலையை இப்போ வந்து தீர்மானித்து மக்களுக்கு சேவையை வழங்கினாலும் இப்போ லைசென்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்ற அல்லது அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டு மூன்று இந்த எரிபொருள் நிறுவனங்களும் தங்களுக்கு தேவையான விலைகளை அதாவது இப்போ இருக்கிற விலையை குறைச்சு கூட மக்களுக்கு வழங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையை வழங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதாவது இப்போ வந்து பெட்ரோல் இங்கே சாதாரணமாக நானூறு வச்சால் அவங்க முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கான அனுமதி அவங்க வழங்கியிருக்காங்க எனவே இதன் காரணமாக நிறைய மாற்றங்கள் நிறைய நன்மைகள் மக்களுக்கு வரப்போகுது இதில் பெரிய போட்டி இருக்கும் அதோடு மட்டுமா நிறுவனங்களுக்கு இடையில் யார் விலக்குறைய மக்களுக்கு எரிபொருள கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும் பொழுது மக்களுக்கு அது நன்மையாக வந்து சேரும் அப்படின்ற ஒரு நன்மை இருக்குது அதோடு இன்னொரு நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த மூன்று நிறுவனங்கள் அதாவது வெளிநாடுகளுக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்குற டெரிபோர் நிறுவனங்கள் உள்ளூர் வங்கிகளிடம் இருந்து டொலர்களை பெற்று அதாவது எரிபொருளை ரெக்மன்ஸ் செய்யக்கூடாது அவங்களே இறக்குமதி செய்யணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அந்த டொலர் பற்றாக்குறை காரணமாக தான் எரிபொருள் இறக்குமதியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு விலையேற்றம் பெரிய அளவில் இருக்குது கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்தவரையில் நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் தேவைப்படுகிறது ஒரு மாதத்துக்கான எரிபொருளை நாட்டுக்கு விநியோகிப்பதற்கு எனவே இந்த நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களையும் இந்த மூன்று நிறுவனங்களும் வந்து இறக்குமதி செய்யும் போது இங்கே இருக்கிற கையிருப்பு அப்படின்றது அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெட்ரோலியை கொடுத்தாங்கன்னா ஒரு குறைந்த அளவான பெட்ரோலை தான் எரிபொருளை தான் கொண்டு வரப்புறாங்க என்ன மக்களுக்கு மற்ற நிறுவனங்கள் எரிபொருள் வழங்குறதால இந்த கையிருப்பு அப்படின்றது சேமிப்பதற்கான வாய்ப்பை நிறைய உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதோடு இந்த ஒப்பந்தங்கள் இருபது வருஷத்துக்கு இருக்கும் இந்த இருபது வருஷ ஒப்பந்தம் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு இருபது வருஷத்துக்கு பிறகு அவங்க விரும்பினா இந்த சேவையை மீண்டும் தொடர்வதற்கான அனுமதியும் வழங்கப்படும் ஒரு லீட்டருக்கு ஒரு சதவீதம் அரசாங்கத்திற்கு வருமானமாகவும் இதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுது அதோடு வருகின்ற வருமானத்தை உடனடியாக வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கும் வந்து தாமதப்படுத்திருக்கான் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களோட வருமானத்தை வெளியில் எடுத்து கொண்டு போகலாம் ஏன்னா அவங்க வந்து டொடராக வெளியில் திரும்ப கொண்டு போகும்போது இங்கிருந்து டொடராக வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வருமானத்தை இங்கேயே வச்சிருந்து ஒரு வருஷத்துக்கு தான் அதை வந்து வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பல நிபந்தனைகள் ாங்க இதன் காரணமாக மிக குறைவான அளவான எரிபொருள் விநியோகத்தை இந்த நிறுவனங்கள் வழங்கும் அதோடு மட்டுமில்லாமல் அரசாங்கத்துக்கு இந்த நானூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து எரிபொருளுக்காக செலவுகின்ற அந்த தொகை வந்து குறையும் அந்த நிறுவனங்களே செய்வதன் காரணமாக இதன் காரணமாக மக்களுக்கு இந்த வருஷத்தில் இடம்பெற போகிற இரண்டு முக்கியமான நன்மைகள் இந்த நன்மைகள் குறிப்பாக பெரிய அளவான நன்மைகளாக இது இருக்க போது என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பொதுவாகவே இன்றைய செய்திகளில் அதிகமாக பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளை அந்த செய்தி இருந்த அதே நேரத்தில் கடந்த நான்கு வருஷத்துக்கு முதல்ல இதே நாளில் இதே ஈஸ்டர் சண்டே அதாவது ஞாயிறு உதித்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் சம்பவம் கூட இன்றைய நாளில் நினைவு கூறப்பட்டது மிகப்பெரிய பாதுகாப்புக்கு மத்தியில் தான் இன்றைய நாளில் உதித்த ஞாயிறுக்கான பூசைகள் ஆலயங்கள் அதாவது தேவாலயங்கள் இடம்பெற்றதையும் பார்க்கக்கூடியதாக எனவே இதையும் ஞாபகப்படுத்தி இன்றைய வீடியோத்தோடு முடிக்கலாம் மிக முக்கியமாக சொல்லப்போனால் இந்த காலகட்டம் அப்படின்றது இலங்கையை பொறுத்தவரை கொஞ்சம் முன்னேறி வருகின்ற ஒரு காலகட்டமாக மாறி அதோடு வருகின்ற ஜனவரி மாதத்தில் மிக முக்கியமான ஒரு தேர்தலை இலங்கை எதிர்கொள்ளும் அதுக்கான தயார்படுத்தல்கள் பொழுதோ நடைபெற்று வருவதாகவும் பல செய்திகளில் பார்க்க கிடைக்கிறது எனவே இதுதான் இன்றைய நாளில் அதிகமாக பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற செய்திகள்